வெல்கம் டு ராபி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சமையல் பார்க்க போகிறதில்ல, நான் வந்து இன்றைக்கி புதினா ஜூஸ் போட போகிறேன். இந்த புதினா ஜூஸ் வந்து எது எதுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். இந்த புதினா வந்து நம்ம மூளையை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். நான் கொஞ்சம் தண்டோடு தான் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த தண்டில் இருக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு சேரும். புதினா, அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், மல்லித்தழை அதில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன், அப்புறம் உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், உதவும் இது வந்து. அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன், இவ்வளோ தான். இப்போ இதை போட்டு நம்ம ஜூஸ் போட போகிறோம். இப்போ வந்து +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், எல்லாமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. 10th பிள்ளைங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட்டு, எல்லாம் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க, பயப்படாமல் எழுதுங்க, ரொம்ப கவனமாக எழுதுங்க. இப்போ அதோடு இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப எந்த வித பயமும் இருக்காது, நீங்கள் எழுதி முடிக்கிற வரைக்குமே சோர்வு இருக்காது. முக்கியமாக வந்து இந்த சோர்வு பயம் இது எல்லாமே இருக்காது. இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள். இதில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், எல்லா சத்துக்களும் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லா சத்துக்களும் இருக்குது. உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் மெயினாக. இது வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன், அப்புறம் புதினா தழை போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தழை, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் இந்த லெமன் வந்து அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம், அரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு, அரைச்சிட்டு வந்த ஜூஸ் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம், தண்ணி கலந்து அதையும் சேர்த்து இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ இந்தமாரி நம்மளுக்கு ஜூஸ் கிடைச்சிரும். இப்போ அவ்வளோதான், நம்ம 5 நிமிஷத்தில் இந்த ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ஜூஸ் அப்படியே குடிச்சிக்கலாம். இப்போ குடிச்சிட்டா யார் வேணாலும் குடிக்கலாம், நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் குடிச்சிக்கலாம். அதாவது உடல் வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும், இது மூளை வந்து சுறுசுறுப்படைய செய்யும், நம்ம உடம்பில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும். அப்புறம் வந்து இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் எல்லா சத்துக்களும் இருக்குது. இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறப்ப நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். வந்து இதில் வந்து பழசாறு இருக்குல்ல, அந்த வந்து பழங்களில் இருக்கிற சாறை விட, ஜூஸை விட இது வந்து ரொம்ப உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு குடிங்க, நீங்களும் குடிங்க, உங்கள் வீட்டில் எல்லோருமே போட்டு குடிக்கலாம். இதை போட்டு குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.